தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேம்நாத் ஒரு பாப்புலரான விஜயவை லவ் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க கூட லிவ் இன் லைஃப்ல இருந்திருக்கிறாரு. இருந்தது மட்டும் இல்லாம அந்த விஜய் அப்போ கர்ப்பமாவும் ஆயிருக்காங்க. உடனே நீ இதை அபார்ட் பண்ணிடணும், அப்போ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பேச்சை கேட்டு அந்த விஜயவும் அபார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹேம்நாத் மிரட்டியிருக்கிறாரு. இதனால் ஆத்திரம் அடைந்த அந்த விஜய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேம்நாத் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்னால ஹேம்நாத்துக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து ஹேம்நாத்தை காப்பாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹேம்நாத்துடைய அப்பா தான். ஸோ தன்னுடைய பையன் என்ன தப்பு பண்ணாலும் தனக்கு இருக்கிறது ஒரே பையன், எப்படினாலும் அவனை காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்நாத்தை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு, அவங்க விஜயவை சமாளிக்கிறதுக்கு அவங்க அப்பா பல லட்சங்கள் ரூபாய் வந்து செலவழித்ததாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ ஹேம்நாத் பற்றி நல்லா தெரிஞ்ச நிறையா செலிபிரிட்டிஸும் வந்துட்டு ஹேம்நாத்துக்கு நிறையா பெண்கள் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஹேம்நாத்துடைய நெருங்கிய நண்பரான ரோஹித் அப்படிங்கிறவரும் வந்துட்டு பல தகவல்களை வெளியிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் ஹேம்நாத் இதுக்கு முன்னாடியே நிறையா பெண்கள் கூட பழக்கமாக இருந்திருக்கிறாரு. ஹேம்நாத்னால ஒரு பொண்ணு இந்த மாதிரி கர்ப்பமாகி அவங்க வந்துட்டு அபார்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, நிறையா பெண்களோட ஹேம்நாத்துக்கு பழக்கமும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓ, அதனால தான் ஹேம்நாத் வந்து கடைசியாக அவங்க அப்பா கிட்ட விஜய் சித்ரா பேசின அந்த ஆடியோவை கூட டெலீட் பண்ணியிருப்பாரோ. போலீஸார் தரப்புலேருந்து விஜய் சித்ரா அவங்க மாமனார் கிட்ட பேசின அந்த ஒரு ஆடியோ டெலீட் ஆயிருக்கு. அந்த ஆடியோவில் அந்த கால் ரெக்கார்டிங்கில் விஜய் சித்ரா என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். ஹேம்நாத் தன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாரு, ஃபிசிக்கலி, அதுக்கப்புறம் மென்டலி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னோம்னா ஃபினான்சியலாக வந்துட்டு பயங்கரமாக என்னை டார்ச்சர் பண்ணுறான், ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான், நாளுக்கு நாள் வந்து இவனுடைய அந்த தொல்லை அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா பிரச்சனையும் தன்னுடைய மாமனார்கிட்ட மட்டும்தான் விஜய் சித்ரா சொல்லுவாங்கன்னு அவங்களுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்ன அந்த விஷயத்தை தான் ஹேம்நாத் சித்ரா இறந்த உடனே டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஆடியோ அடிப்படையில் தான் ஹேம்நாத்தை போலீஸார் வந்துட்டு சித்ராவை தற்கொலைக்கு தூண்டின வழக்கில் கைதும் செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த கால் ரெக்கார்டிங் எல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரியான புது புது புரளிகள் நிறையா வந்துட்டே இருக்கு. அதனால தான் தன்னோட அப்பா வெளியே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம் தன்னை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறதுனால தான் ஹேம்நாத் அவங்க அப்பா மேலே எந்த பழியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தாமையில பழிய வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இப்போ எழுந்துட்டு இருக்கு. எது என்னவோ ஹேம்நாத் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்னஸ்ல இருந்திருக்கிறாரு. விஜய் சித்ராவுக்கு முன்னாடி பல பெண்களோட தொடர்பு கொண்டிருக்காரு. ஆனா இவரே விஜய் சித்ராவை நான் தினமும் வந்து சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. நீ யார் கூட பேசுற, யார் கூட டான்ஸ் ஆடுற, என்ன பண்ற, ஏது பண்றன்னு டெய்லி இவர் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி சித்ராவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. ஹேம்நாத்துக்கு தேவையானதெல்லாம் ஒன்று பணம், இன்னொன்று குடிச்சிட்டு வந்து சித்ராவை டார்ச்சர் பண்ணணுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ அவன் கூட நடிக்கும் போதெல்லாம் உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சா, நீ அப்படி டான்ஸ் ஆடியிருக்க, இப்படி டான்ஸ் ஆடியிருக்கேன்னு சொல்லி கேவலம் கேவலமாக வந்து விஜய் சித்ராவை பேசியிருக்கிறாரு. இதனால் விஜய் சித்ரா மனசு உடஞ்சி போய் ஹேம்நாத் கூட சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்களாம், அடிக்கடி கார் எடுத்துகிட்டு கோவிச்சிட்டு போயிடுவாங்களாம். மறுபடி சித்ராவை வர வைக்கிறதுக்காக ஹேம்நாத் பயங்கரமான வில்லத்தனம் சைக்கோத்தனமாக பண்ணிட்டுருப்பாராம். கண்ணாடி கதவை உடச்சி அந்த கைகளில் அந்த கண்ணாடியெல்லாம் குத்துனதுக்கப்புறமா, நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேன், நீ வந்தால் தான் நான் பண்ணிப்பேன் அந்த மாதிரி சொல்லி மிரட்டி மிரட்டி தான் வர வைப்பாராம். ஸோ இவனை விட்டுட்டு நம்ம வெளியே போகணுன்னு சொன்னோம்னா நம்மளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிடுவான், நீ என்னை விட்டுட்டு போனால் நான் செத்துட்டு, நான் செத்ததுக்கு காரணம் நீ தான் சொல்லிடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லி சித்ராவை மிரட்டிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஹேம்நாத் தான் சித்ராவோட கொலைக்கு முக்கிய சூத்திரதாரியாக இருந்திருக்கிறாரு. ஆனால் சித்ராவுடைய இந்த ஒரு தற்கொலையில் நிறைய பேருக்கு சம்பந்தம் இருக்குது. அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் ஹேம்நாத் இப்போ தாமீதை வந்து பழைய போட்டுட்டு போய் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அவங்களாம் வெளியே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹேம்நாத்தை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஹேம்நாத் உள்ளே போய் உட்காந்துருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான பல சந்தேகங்களை இப்போ எல்லாருமே எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேம்நாத்துடைய நண்பர் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத சைபர் கிரைம் போலீஸார் தான் விசாரித்து கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஹேம்நாத்துக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஹேம்நாத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் இப்போது விஜய் சித்ராவுடைய நண்பர்கள் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே தங்களோட சந்தேகங்களை முன் வச்சிட்ருக்காங்க. ஸோ விஜய் சித்ராவுடைய இந்த வழக்கில் ஹேம்நாத்துக்கு ஜாமீன் கொடுக்க கூடிய அந்த ஒரு வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வரதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. கண்டிப்பாக ஹேம்நாத்துக்கு ஜாமீன் கொடுக்கணுமா இல்லை கிடைக்கக்கூடாதா, ஹேம்நாத் தான் இதில் குற்றவாளியா இல்லை நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. முக்கியமாக சித்ராவுடைய மரணத்திற்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சித்ரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க.